السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لنريد الذي صلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في كلامه الحبيب والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم أزواجهم، صدق الله عليه. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إلي من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. ഹമീനാഹും മുസ്ലിമാഹും ഇവരൊക്കെ ചെയ്ത് അനലും പെരുമാറ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരുടെ പൂതനിക്ക് ഉമ്മത്തിലേ വാഴ ചെയ്തു കൊണ്ടിരിക്കും. നമ്മവരും വാഴ ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാം വല്ല അള്ളാഹുക്ക് എല്ലാ പുകഴും പുകഴ്ചയും കൊടുത്താകട്ടുമാണ്. அனைவரும் அனைவருக்கும் நல்லே. உயர்ந்த படைப்பான மனித வர்க்கத்திலே எந்த படைப்புகளுக்கும் குடுக்காத வண்ணம் பல விதமான தனித்துவமான பண்புகளையும் வைத்திருக்கின்றார். கோபம், சந்தோஷம், சிரிப்பு, கவலை, அழுகை, இது போன்ற பலவிதமான பண்புகள் மனிதர்களுக்காக தனித்துவமாக தந்திருக்கின்றார். இவ்வளவு சிறப்பு மிக்க பண்புகளை குறித்த ரகுராலமின் அதனை எந்த இடத்திலே பயன்படுத்த வேண்டும், எந்த விஷயத்திலே பயன்படுத்த வேண்டும், அதை எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தனது கூடுதலான திருமான சதவா அறிமுகத்திலும் அவரை கொண்டு அல்லா தந்த சமூகத்தால் கற்றுக் கொடுத்தார். திருமான சதவா அறிமுகத்திலும் மனிதர்களுடைய எல்லா பண்புகளையும் எந்தெந்த இடத்திலே அவர்கள் பயன்படுத்த வேண்டும், எந்த அறிவிற்கு வாழ்வினரை அமல்படுத்த வேண்டும் எல்லாத்தையும் திருமான சதவா அறிமுகத்திலும் கற்றுக் கொடுத்தார். திருமான சதமா வலியுறுத்தல் மனிதனுடைய சிரிப்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், எந்த விஷயத்திலே இருக்க வேண்டும், மனிதனுடைய கோபம், அவருடைய கவலை எந்த விஷயத்திலே அவர்கள் பயன்படுத்த வேண்டும், எந்த அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதை உட்பட திருமான சதமா வலியுறுத்தல் தன்ன தெளிவாக கூறி காட்டியது. அந்த தொடரிலே கூறுவார்கள்: ஒரு மனிதனுடைய அன்பு, ஒரு மனிதனுடைய பாக்கம் எந்த விஷயத்திலே இருக்க வேண்டும், யாரிடத்திலே இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதையும் உட்பட உங்களுடைய அன்பு உங்களுடைய என்னிடத்திலே யார் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு முழுமையான முறையிலே சகாபத்தை அமல்படுத்தினார்கள். முழுவதும் அல்லாஹ்விற்காகவும் ரசூலுக்காகவும் முழுமையாக அர்ப்பணித்தார்கள். எந்த அளவிற்கு என்று
சொன்னால் இது உலக ஆய்வாளரை அனைத்தும் ஆய்வு செய்து அதனை திகைத்து வைக்கின்றார்கள். உலக வரலாற்றிலே ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த கால முறையில் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் துன்பத்தை இடத்திலேயும் அவையாரை அவரை புகழ்ந்த விதத்திலேயும் அவையாரை நேற்று விதத்திலேயும் பெருமானார் செல்லவாறு அறிமுகம் செல்ல முகந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதனை போன்ற உண்டான ஒரு முகந்தர் வேறு எந்த கூட்டத்திற்கும் எந்த சமுதாயமும் அது போன்று யாரும் செய்வது கிடையாது என்று இன்று உலக ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார் என்று சொன்னால் சகாபாதர் அதற்கு மிகவும் முன்னோடியாக தெரிந்து காட்டுகிறார்கள். சலமாக அறிவு செல்லும் அவர்களிடத்தில் ஒரு சகாஜி வருகிறார். தலைக்கத்திற்கும் வரால் அல்லவாவும் அன்பு அவர்கள் யாரும் வருவார் அவரிடத்தில் நான் மிகவும் அன்பு வைத்திருக்கின்றேன். எனது தாயை விட தந்தையை விட என்னுடைய பிள்ளை குட்டிகளை விட யார் சொல்வதற்கு அளவு கிடந்த பாசம் வைத்திருக்கின்றேன். பெருமானா செலவா என்று பார்த்துக்கிட்டு அப்படியா அப்படின்னா உங்க தந்தையை கொண்டு விட்டுவா பார்த்தோம். நாளிலிருந்து வார்த்தை வந்ததுதான் தாமதம். உடனே திரும்பி தந்தையை கூவதற்காக நான் ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் தந்தையை திரும்பினேயோ பகுதியிலேயோ ஏற்படுத்துவதற்காக நான் அனுப்பப்படுவேன். மாறாக சமாதானத்தின் ஒற்றுமையும் சேர்ப்பதற்காக நான் அனுப்பப்பட்டு இருக்கின்றேன். நான் போனேன் செய்து பார்த்தேன் எதனை விட்டு வந்து விட்டால் ஒரு முகந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெருமான சலவா அவர்கள் மூழ்கினார் என்று சொன்னால் தன் சிந்திக்க கவலைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் அவர்களின் மீது தேவாலயம் கொண்ட சகாபாக்கள் என்னென்னு வாழ்ந்து புகழ்ந்து இருந்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க கவலைப்பட்டிருக்கின்றோம். அதே தலைமத்திலும் வரவர்கள் அவர்கள் சக்கராதாரிகள் இருக்கிறார்கள். படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை கேட்டு வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். வந்து தலைமத்திகளும் வர அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது பெருமானார் கூறுகிறார்கள் உடனே சுட்டு இருந்த குடும்பத்தினை கூறுகிறார்கள் இந்த இரவு தலைமத்திகளும் வர அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். இவர் மரணிப்பதற்கு பின்பு இவருடைய மரண செய்தி நிறைவு கொண்டுவார்கள். நான் வந்து இரவு இவரை துணவைக்க வேண்டும் அதற்கு பின்புதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லவாறு சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். பொதுவாக ஒரு விஷயம் இருக்கிறது பெருமானார் எந்த இடத்திலே இருக்கிறார்களோ எந்த இடத்திலே அவர்களை கலந்து சென்றார்களோ அந்த இடம் முழுவதும் நெருமணத்தினால் கலந்து இருக்கும். அதனை சகாபாக்கள் உணர்ந்தார்கள். பெருமானார் வந்து உங்களுக்கு தொடர்பு பார்க்கலாம் அதற்கு பின்பு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தங்கத்தின் என்ன கொண்டு நான் வச்சு தெரியுமா வேண்டாம் அவ்வாறு செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர்கள் நேரத்திலே பெருமாளர் வீட்டிற்கும் எனது வீட்டிற்கும் மத்தியிலே காசு நடமாட்டம் இறங்குதல் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எங்கள் மரண செய்தி ரசூலுல்லாஹ் தெரிந்து வருவது காசு ஏதேனும் துன்புறுத்தலாகவும் ஏதேனும் சங்கடமும் ரசூலுல்லாஹ் காசுகளோடு ஆரம்பித்தது என்று சொன்னால் அதற்கு காரணமாக நான் எனது மகனும் அறிந்து பயப்படுகிறேன். அந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். நாளை காலம் ரசூலுல்லாஹ் விஷயத்தில் தந்தை செய்வார் என்று கூறினால் அந்த இடமும் மரணம் அளிக்கிறார்கள். அதே போன்று சகாபாக்கள் இடையே தனிப்பட்ட முறையிலே செலவழித்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். மறுநாள் காலையிலே பதிவு தோழர் பெருமான தோழர் குறித்து சகாபாக்கள் விட்டு அவர்களுக்கு கேட்கிறார்கள் அஞ்சலமாவும் அனுமதி என்ன ஆனது அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் யாரெல்லாம் நேற்று இந்த இரவு இவ்வாறு கூறும் பொழுது தலகத்திலும் பராதையாகவும் உங்களுடைய நலன் கருதி இவ்வாறு மறுத்து விட்டார் யாரெல்லாம் இந்த விஷயங்களை கூறுகிறார்கள். மிகவும் சந்தோஷம் என்ற சொல்லமாக அறிவு செல்லும் இரு கரத்தை ஏது துவா செய்தார்கள் யாரெல்லாம் தலகத்திலும் வரா வெளியாக வாழ்வோ அவர்கள்
உன்னை பார்க்கும் போது சீக்கிரமாக பார்க்கிறீர்கள். அதை தாண்டி நீ கிரகத்தை கூட பார்க்கும்போது சீக்கிரமாகவே பார்க்க வேண்டும் என்பதாக ஒரு வெப்பற்ற துவாரை ஒரு குறிப்பிட்ட அனைவருக்கும் அல்லாஹ் தன் பெரும் பிரிவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.